Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிரசவ வலி என்பது எப்படி இருக்கும் அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரி வலி ஏற்பட்டால் அது பிரசவ வலியா இருக்கும், எந்த மாதிரி வலி ஏற்பட்டால் அது நார்மல் வலியா இருக்கும்ங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிரசவ வலி வரும் பொழுது எந்த மாதிரியான சிம்டம்ஸும் நமக்கு தெரியும்ங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்தறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நிறைய பெண்களுக்கு 7 மாதங்கள் நெருங்கிட்டாலே ரொம்ப அதிகமான பயமும், எது நம்மளுக்கு பிரசவ வலி எது பொய்யான வலிங்கிறது அவங்களால் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வலிச்சா நம்மளுக்கு பிரசவ வலியா இருக்குமோ, இந்த மாதிரி வலி ஏற்பட்டா லைட்டா ஒரு வயிறு வலி ஏற்பட்டா கூட இது வந்து நம்மளுக்கு பிரசவ வலியா இருக்குமோன்னு ஒரு சிலருக்குலாம் ஒரு பயம் வந்து ஏற்படும். நார்மலா பிரசவ வலி வந்தா நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு அடி வயிற்றுல வந்து வலி வந்து தொடர்ந்து 3-4 மணி நேரம் வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி நிக்கவே நிக்காது. அப்படி உங்களுக்கு வலி ஏற்பட்டதுன்னா அது பிரசவ வலியா இருக்கலாம். இது வந்து ஒரே நாள்ல திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு இந்த வலி வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்மளோட கற்பப்பை வாயு வந்து நல்லா விரிவடையும் பொழுது குழந்தை வெளியில வர்றதுக்கு ரொம்ப தயார் நிலையில இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வலி வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து நினைப்பாங்க, இது நம்மளுக்கு வந்து சூட்டு வலியா இருக்கலாம், அதனாலதான் நம்மளுக்கு வயிறு அடி வயிறு வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு பார்ப்பாங்க. நிறைய வந்து வீட்டு வைத்தியம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தொடர்ந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது, 1 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு வயிறு வலிக்குதுன்னா நீங்க உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து பொய்யான வலியா இருந்ததுன்னா நீங்க நார்மலா விளக்கண்ணையோ உங்களுக்கு தொப்புள்ளையோ அல்லது கால் பகுதியிலேயோ உச்சந்தலையிலேயோ வச்சுட்டு அதிகமா தண்ணீர் குடிச்சாலோ கொஞ்சம் மோர் குடிச்சாலோ பாடி ஹீட் ரெடியூஸ் ஆனோடனே வலி போயிடுச்சுன்னா அது வந்து பொய்யான வலியா இருக்கலாம். அதுவே பிரசவ வலிங்கிறப்போ வலி நிக்கவே நிக்காது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அறிகுறி நம்ம பார்த்தோம்னா இடுப்பு வலி. இடுப்பு பகுதியில் வந்து அதிகமாக வலி வந்து கண்டிப்பாக ஏற்படும். இப்போ பொய்யான வலியாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் தான் வலிக்கும், ரொம்ப நேரம் வலிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு பிரசவ வலியாக இருந்ததுன்னா இடுப்பு வந்து நல்லா பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தொடர்ந்து இதை வந்து இப்போ கொஞ்ச நேரம் வந்து இந்த இடுப்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்காது, தொடர்ந்து அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ வந்து யாரோ வந்து நம்மளோட இடுப்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த வலி வந்து இருந்ததுன்னா அது பிரசவ வலியாக இருக்கலாம். இந்த வலி வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து நீடிக்கும். அதாவது ஒரு சிலருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் இடுப்பு வலியாக முடிஞ்சு வயிறு வலி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மூன்றாவது அறிகுறி பார்த்தோம்னா நம்மளுக்கு பனிக்கூட நீர் வந்து உடையிறது. நார்மலாகவே நம்ம எப்பயுமே சொல்லுவோம், 8வது மாதத்துலேருந்தே உங்களுடைய யூரின் சாம்பிளை வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூரின் சாம்பிளோ அல்லது எது பனிக்கூட நீருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க தெரியணும். நார்மலாக இந்த பனிக்கூட நீருக்கும் நிறம் கிடையாது, ஸ்மெல் கிடையாது. ஒரு சிலருக்கு தண்ணீர் மாதிரி யூரின் சாம்பிள் மாதிரியே இருக்கும். ஒரு சிலருக்கு தான் முட்டையோட வெள்ளக்கரு மாதிரி வலுவழுப்பு தன்மையோ அல்லது வெள்ளைப்படுதல் மாதிரியோ அதிகமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு நார்மல் நம்ம யூரின் சாம்பிள் மாதிரியே இருக்கும். எப்பயுமே நம்ம யூரின் போகும்போது நம்மளுடைய யூரின் சாம்பிளை நம்ம கொஞ்சம் பார்க்கணும், என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்கா, ஒயிட் கலரில் இருக்கா, ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா கையை வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா கழுவிடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் சோப்பு இருந்தால் கூட நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது எது பனிக்கூட நீர் எது யூரின் சாம்பிள்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சுன்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா பனிக்கூட நீர் வந்து நம்ம குழந்தையோட முழு வளர்ச்சிக்கும் அதுதான் முக்கியம். குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பனிக்கூடத்தோட நீர்லேருந்து தான் போகுது. பனிக்கூட நீர் உடைய உடைய குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டல் வந்து 3 ஆர் 4 ஹவர்ஸ் ஆகும்னா பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உடனே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்காக எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத ஹாஸ்பிட்டலில் போகாதீங்க. பக்கத்தில் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போனால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் உடனே செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வந்து ஏற்படும் அல்லது வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். ஏன்னா நம்மளோட கற்பப்பை வாய் வந்து நல்லா விரிவடையும் பொழுது அதை சுற்றி இருக்கிற அந்த ஜவ்வுன்னு சொல்லுவாங்க அல்லது வெள்ளைப்படுதல் மாதிரி ஒரு படலம்னு கூட இதை சொல்லலாம்,
இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கர்ப்பப்பை விரிவடையும் பொழுது வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங் மாதிரி கூட ஏற்படும். இந்த வெள்ளைப்படுதலோ ப்ளீடிங்கோ உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா அடுத்த நாளே கூட உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒரு பிரசவ வலிக்கான ஒரு அறிகுறி தான். உங்களுக்கு பிரசவம் நடக்க போகிறதுக்கான ஒரு அறிகுறியும் கூட இதை சொல்லலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு லைட்டான ப்ளீடிங் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், பார்த்தா அடுத்த நாளே வந்து டெலிவரி ஆகிடும். ஏன்னா இது கர்ப்பப்பை விரிவடைகிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். உங்களுக்கு லைட்டான ப்ளீடிங் வந்து ஒரு 36 அல்லது 37 38 அந்த 4 வாரங்களில் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஏற்படும் பொழுது உங்களுக்கு பிரசவம் வந்து நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த 37 38 வாரங்களில் திடீர்னு தலைவலியோ அதிகமான மயக்கமோ அதிகமான வாந்தியோ இந்த மாதிரி நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வாந்தியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அது கூட பிரசவ வலி வர போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சம்டைம் வந்து திடீர்னு இந்த மாதிரியான தலைவலியோ அதிகமான வாமிட்டோ ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் கூட போகும். அப்படி ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு பிரசவ வலி வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அசைவை வந்து உணர்வாங்க. அதுக்காக அசைவே இல்லாமல் இருக்காது, ஆனால் அசைவை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியை விட இப்போ குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு குழந்தை வந்து சீக்கிரமே டெலிவரி ஆக போகுது. குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே போயிடுச்சு. இடுப்பெலும்புக்குள்ளே போகும் பொழுது அதுக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தை வந்து உதைக்கிறது நீங்கள் நல்லா மேல் வயிற்றில் உணர்வீங்க. ஆனால் குழந்தை வந்து அசைவு வந்து ரொம்ப தலைப்பகுதி வந்து இடுப்பெலும்புக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அசைவு ரொம்ப கம்மியாக தெரியலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா யூரின் வர்ற மாதிரியே ஒரு சிலருக்கு ஃபீல் இருக்கும், அல்லது அடிக்கடி வந்து யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தையோட தலைப்பகுதி நம்மளுடைய சிறுநீர் பையை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போய்கிட்டே இருப்போம். இதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு பிறப்புறுப்பில் வந்து அதிகமான வலி. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதிகமான இந்த மாதிரியான வலியை உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ ரொம்ப ஒரு உட்காந்தாலோ எந்திக்கும் பொழுது கூட அவங்களுக்கு அதிகமான வலி வந்து உணருவாங்க. ஏன்னா உங்கள் குழந்தையோட தலைப்பகுதி உங்களுடைய இடுப்பெலும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றதுனால உங்களுடைய பிறப்புறுப்பை சுற்றி இருக்கிற எலும்புகள் எல்லாம் விரிவடையும். அதனால் கூட இந்த வலிகள் வந்து உருவாகலாம். இந்த மாதிரியான வலிகள்லாம் இருந்ததுன்னா இது பிரசவ வலிக்கான அறிகுறிகள். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுக்காக எது பொய்யான வலின்னு தெரிஞ்சுக்கோங்க. பொய்யான வலி இருந்து நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து சீசெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரசவ வலியாக எது பொய்யான வலிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு 7 மாதங்களில் இருந்தே நம்மளுக்கு சூட்டு வலினா இதை குடித்தா நம்மளுக்கு உடனே சரியாயிடும். ஒரு சிலருக்கு ஒரு சம்பு தண்ணி குடித்தா சரியாயிடும். ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் வந்து அவங்களுடைய உச்சி தலையில் வந்து வச்சுட்டாங்கன்னா உடனே சரியாயிடும். ஒரு சிலருக்கு மோர் குடித்தா சரியாயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது குடித்தா உடனே பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் சரி பண்ணும் பொழுது, அதை குடிக்கும் பொழுதோ அல்லது அதை எடுத்துக்கொள்ளும் பொழுதோ உங்களுக்கு சீக்கிரம் வயிறு வலி போயிடுச்சுன்னா அது பொய்யான வழியாக கூட இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.